மேக்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முத்து மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் எல் தீரோஸ். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முத்து மீனாட்சி மருத்துவமனையை டாக்டர் ராஜ்குமார் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மூட்டு அறுவை சிகிச்சை சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்து டாக்டர் கேட்குறோம். வாங்க நிலையில் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், அதாவது எலும்பு வந்து எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த எலும்பு எவ்வளோ முக்கியமோ அந்த மூட்டு வந்து அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாங்க. அது எதனால் மனிதனுக்கு வந்து மூமெண்ட் நடக்கணும், அதாவது ஒரு அவனால் இயங்க முடியணும்னா எலும்போடு சேர்ந்து அங்கங்கே கனெக்ஷன் மாதிரி மூட்டு வந்து கடவுள் படைச்சிருக்காரு. அதில் கை கால் இதில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மூட்டுன்னு சொல்லி ஜவுகள் வந்து ரெண்டு எலும்பை இணைக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு நீர், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு குருத்தெலும்பு, நார்மலாக இருக்கிற இந்த எலும்பு மாதிரியே குருத்தெலும்பால் ஆன ரெண்டு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். அது நல்லா இலகுவாக அசைவு கொடுக்குறதுக்காக கடவுள் படைச்ச உள்ள ஒரு ஆயில் மாதிரி ஒரு சைனோவில் ஃப்ளூயிட்னு ஒன்று அதுவும் இருக்கும். இது அசைவு இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க முடியுது, கால் மடக்கி உட்கார முடியுது, மத்த எல்லா இயக்கங்களும் செய்ய முடியுது. மனுஷன் வந்து இயங்குனா தான் மற்ற எல்லாமே இயங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டு கிட்னி இல்லை வந்து மூளை மாதிரி சதை மற்றும் வந்து எலும்போட இயக்கமும் இருந்தால் தான் அந்த உடம்பு முழுமை பெற்ற உடம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மூட்டு அசைவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி அதை பற்றியான சந்தேகத்தை தான் கேட்குறக்கா வந்து இந்த மூட்டு ஜாயிண்ட்டை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 30 வயசு 35 வயசு 40 வயசுனாலே மூட்டு வலி வந்துடுது. அது எதனால் அந்த வலி வருது அவங்களுக்கு? 40 வயசு தொட்டவங்க எல்லாருக்குமே மூட்டு வலின்னு ஒரு விஷயம் வந்து அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று தான். எப்படின்னா ஒரு மூட்டு அசைவு அப்போ பார்த்திங்கன்னா அது உள் பக்கமாக ஒரு சூடு மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். நம்ம அளவுக்கு அதிகமாக அந்த மூட்டை ஒரு எந்த ஒரு பொருளையுமே வந்து அதோட கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுற அளவுன்னு ஒன்று இருக்குது. அதை மீறி அது நான் ஆல்ரெடி சொன்னபடி இயக்கம் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு மிஷின் ஓடுற மாதிரி தான், ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி தான், ஒரு கிரைண்டர் ஓடுற மாதிரி தான். அதோட இயக்க நேரத்தை தாண்டி நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கடினமான உழைப்பாளிகள் மாடிப்படி அடிக்கடி ஏறி இறங்குறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வரும். இன்னொன்று ஒரு லோடு அதிகமாக ஏற்றிட்டு போகிற வண்டியில் எப்படி வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு வண்டியோட அதோட திறன் குறையும், அந்த டயர் எல்லாம் தேய்மானமோ அது மாதிரி உடம்போட வெயிட்டும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அது வரும். மற்றபடி மூட்டு வலிங்கிறது எல்லாருக்குமே 40 வயதுக்கு மேலே இருந்தால் அவங்க செய்கிற வேலையினால தான் வரும். அதோட அந்த வேலையை வந்து அந்த எல்லாரும் மாதிரி இல்லாமல் கடினமான உழை வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அதனால் இது வந்து ரொம்ப பயப்படுறமான ஒரு வியாதின்னு கிடையாது. அதற்கு சரியான வந்து நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்லி அமைதியாக ஒரு வாரமோ 10 நாளோ விட்டால் திரும்ப நார்மல் பொசிஷனுக்கே அது வந்துடும். சார், இந்த ரொம்ப நேரம் இந்த ஸ்டாண்டிங்லேயே ஒர்க் பண்ணுவாங்க, இந்த கண்டக்டர் இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும், குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சரில் அதனால் எதுவும் பாதிப்புகள் வருமா? ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ரத்த குழாயில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ரத்தம் போகிறது வேரிகோஸ் வெயின்னு ஒன்று வரும். அதுதான் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்காக வரும். ரொம்ப நேரம் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த முழங்காலில் மூட்டு தேய்மானம் வரும். அதுவும் அவங்க வந்து புடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். 40-45 வயதுகளுக்கு அதிகமாக உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்போட தன்மையும் குறையிறனால மூட்டு தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த வயசுக்கு அப்புறமும் அதை ஒழுங்காக பராமரித்தா நீங்கள் 70 வயசு வரைக்கும் நம்ம அதை மூட்டை வச்சே நம்ம வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க. தற்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வியல் முறை மாறுது, உடம்பு வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால உடம்போட பருமன் அதிகமாகறதுனால தேய்மானத்தோட சதவீதமும் கூடிக்கிட்டே போய் பின்விளைவுகள் அதிகமாக வந்து முடியுது. சார், ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கொனியா வந்தனால வந்து மூட்டு வலி வருது அப்படிங்கிறாங்க. சில பேர் நடந்தாலே வந்து கால் வீங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குது? சிக்கன் கொனியா வந்தனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா? ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறேன். மூட்டு வலிங்கிறது வேற, மூட்டு தேய்மானங்கிறது வேற. ஒரு மூட்டை சுற்றி வலி இருக்குன்னா அதற்கு காரணம் வந்து நிறையா இருக்குது. எலும்புக்குள்ளே தேய்மானம் மட்டும்னால மூட்டு வலி வராது. அதை சுற்றி இருக்க நீரோட அளவு அதிகமானாலோ இல்லை குருத்தெலும்பில் சிறிய கிராக் மாதிரி ஒரு சின்ன கீரல் மாதிரி விழுந்திருந்தாலோ இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு வைரல் காய்ச்சல் சிக்கன் குனியா இல்லை எந்த காய்ச்சலாக இருந்தாலும் ஒரு வைரல் காய்ச்சலுக்கு அப்புறம் யூஸ்வலாகவே அந்த ஜாயிண்ட்டு தான் வந்து உங்களுக்கு நீர் கோர்த்துக்கிறோம். அந்த நீர் வந்து நார்மலாக ஒரு 5 ml இருக்க வேண்டியதில்லை, அது கொஞ்சம் அதிகமானோடனே மூட்டில் வலி தெரியும். அது அந்த வைரஸ் காய்ச்சல் போனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 மாதம் இருந்து மெதுவாக அது சரியாயிடும். அந்த டயத்தில் அசைவு கொடுக்காமல் சும்மா வைக்கக்கூடாது. அது தகுந்த ஆலோசனை பெற்று அதற்கான மருந்து மட்டும் போட்டால் போதும். அதற்கு வந்து தேய்மானம்லாம் ஆகிப்போச்சுன்னு இது கிடையாது. சார், இது இந்த
மூட்டு வலியை வந்து உங்களுக்கு வந்து 35 வயசு 40 வயசுல வந்துடுது, அதுக்கப்புறம் வந்து மாத்திரை மூலியமாக க்யூர் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டா அப்படின்னாலே அந்த பெயினோட தான் அவங்க எப்பவும் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணுமா? மூட்டு வலிங்கிறது வேற, தேய்மானங்கிறது வேற. தேய்மானத்தில் வந்து 2-3 வெரைட்டின்னு சொல்லிட்டு, ஆரம்ப நிலை, அதுக்கப்புறம் தற்போதைய இருக்கிற நிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலையின் மாதிரி ஒன்று இருக்குது, அதாவது சிவியர் கண்டிஷன். இந்த மூட்டு வெறும் வலி மட்டும் இருக்கிறத பார்த்திங்கன்னா வேற ஒன்றுமே வேணாம், உடல் பருமன் எடை முன்னாடி இருந்ததை குறைச்சாலே போதும், மூட்டு வலி தானாக சரியாயிரும். அது வந்து உடல் எடை அதிகரிப்பால் வந்துச்சுன்னா அதை குறைச்சாதான் நீங்கள் என்ன இருந்தாலும் மாத்திரை போட்டால் சரியாகும். மாத்திரை போடுறதோ இல்லாட்டி பிசியோதெரப்பின்னு சொல்லி அதை மட்டும் பண்ணிவிட்டு உடல் எடையை கண்டுக்காமல் அதிகமான சாப்பாடு சாப்பிட்டு வெயிட் அதிகமாகிட்டே போணுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இடையில் வந்து சரி பண்ணாது. சொல்லப்போனால் மாத்திரையை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி கொண்டு போய் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அப்போ இதுக்கு சர்ஜரி எது இருக்கா சார்? வந்து இதுக்கு மூட்டு தேய்மானம்னு நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, மூட்டு தேய்மானம் ஒரு சில பேருக்கு வயதானனால வர்ற கண்டிஷனாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் இப்போ 45 வயதில் எலும்போட ஒரு குருத்தெலும்பில் ஒரு சின்ன கிராக் மாதிரி வர்றது, கொஞ்ச நாள் அதே காலில் வந்து அசைவு அதிகமாகிட்டே போகும். போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேய்மானம் ஆகி இன்னொரு பக்கம் தேய்மானம் ஆகாதனால நம்ம கால் முழங்கால் பார்த்திங்கன்னா ஒரு கோணல் மாதிரி ஆகும், கால் வந்து ஒரு மாதிரி உள் பக்கம் வளைவாகி ரெண்டு பக்கம் நடப்பாங்க. அப்படி நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேலன்சிங் இல்லாத வண்டி மாதிரி இருக்கும், ஒன் சைடு ஒரு பஸ்ஸு சாஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் அதிக தேய்மானம் ஆகும். அது மாதிரி ரைட் சைடு தேஞ்சு சாஞ்சிக்கிட்டே போச்சுன்னா ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஈக்குவலாக அந்த ரெண்டு காலுக்கும் கிடைக்கும். ரெண்டு கால்லையும் இருக்கிற மூட்டுவே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்மளோட முழங்கால் மூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் இருக்கிற மாதிரி இருக்கும் ரோல் ஆகுறது. ஸோ அதில் ஒன்று அதிகமாகறதுனால கால் பேலன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கவட்ட கால் மாதிரி ஆயிரும். கவட்ட கால் மாதிரி ஆகிற கண்டிஷன் ஆகி மூட்டு தேய்மானம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சையில் அதை சரி பண்ண முடியும். சார், இந்த மூட்டுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போது மற்ற வியாதி எதுவும் இந்த சுகர் அதெல்லாம் வந்து அந்த டேப்லெட்ஸும் கண்டினியூ பண்ணிக்கலாமா? அவங்க தாராளமாக மூட்டு வலி வர்றப்ப பார்த்திங்கன்னா தோள்பட்டை மூட்டு வலி வர்றப்ப வர்றது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரும். முழங்கால் மூட்டு வலி சர்க்கரை வியாதி இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து உடல் பருமனால் வர சர்க்கரை வியாதியோட வகையில் ரெண்டாவது வகை அது. அப்போ உடல் பருமன் அதிகமானுச்சுன்னா எப்படி சர்க்கரை வியாதி அவங்களா இப்போ எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி மூட்டு வலியும் அதே மாதிரி தான். ஸோ உடல் பருமன் எடையை குறைச்சா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும், முதல்ல வந்து அந்த மூட்டு வலியோட தன்மையும் மாறிடும். இந்த மூட்டு வியாதி வந்து மூட்டை மட்டும்தான் பாதிக்குமா சார், இல்லை உடம்புல வேறு எதுவும் பகுதியில் பாதிக்குமா? அதான் மூட்டு தேய்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி இருக்குது. நம்மளோட எடை அதிகரிப்பு, நம்ம வேலை சம்மந்தமாக வர்றது, அந்த மாதிரி வர்றது வந்து நேச்சுரலாக வர ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன், அது தேய்மானம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க, அதாவது முடக்குவாதம் இல்லைன்னா ஒரு கிருமி தொற்றுதல்னால அந்த மூட்டை அஃபெக்ட் ஆகி அந்த தேய்மானம் ஆகிறது ஒரு மூட்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், அது ஒரு கண்டிஷன். மூணாவது பார்த்திங்கன்னா அடிபட்டது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி முழங்காலை சுற்றியோ இல்லை இடுப்பை சுற்றியோ இருக்கிற சின்ன எலும்பு நொறுங்கி இருந்துச்சுன்னா அதை அசைவு பண்ணாமல் நாட்டு வைத்தியம் பார்த்துருந்தாலோ இல்லாட்டி அதற்கு சரியான சிகிச்சையை ஒழுங்காக பண்ணாமட்டாலோ அது போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அந்தந்த மூட்டும் தேய்மானம் ஆகும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஆர்த்ரோபதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூரிக் ஆசிட் உடம்புல உப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எலும்போட உப்பு சத்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து அங்கங்கே மூட்டு நீரில் போய் சின்ன சின்ன துகள்களாக படிஞ்சு அதுவும் தேய்மானம் கொடுக்கும். இந்த மாதிரி மூட்டு தேய்மானத்துக்கு பல காரணம் இருக்குது. 85% வந்து பார்த்திங்கன்னா நம்மளா தேய்மானம் வந்து நம்மளோட இயக்க முறையினால் வர்றது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எல்லா இதுலேயும், அது வந்து நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தினால் வர்றது. முடக்குவாதம் வந்து மூட்டை மட்டும் பாதிக்காது, இருதயம் கல்லீரல் கிட்னி எல்லா இதையுமே அது பாதிக்கும். நாலாவது வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரேராக தான், 2% மக்களுக்கு தான் அது வருது. இந்த வந்து தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா சார், வராமல் தடுக்கிறதுக்கு எதுவும்? நல்ல உடற்பயிற்சி இருக்குது. உடற்பயிற்சின்னு சொன்னோடனே முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஒரு சர்க்கரை வியாதி உடல் பருமன் அதிகமாக இருக்க உடனே மூட்டு வலியே இருக்காது. அவங்க என்கிட்ட வரப்போ முதல் இதே நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் கால் வலிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல், ஒரு நடந்து 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தால் சுகர் குறையும்னு குறைக்கிறதும், இவ்வளோ நாளாக அசைக்காத மூட்டை 4 கிலோமீட்டர்னு சொல்லி திடீர்னு நடக்க ஆரம்பிக்கிறப்ப தான் மூட்டோட சூடு அதிகமாகி அந்த குருத்தெலும்பில் தேய்மானம் ஆரம்பித்தோம்.
ஒரு சின்ன கிராக் விழுந்ததுக்கப்புறம் தான் ஒரு கண்ணாடி வந்து ஃபுல்லாக உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த கிராக்கை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்தால் ஒன்றுமே ஆயிருக்காது. ஸோ எதையுமே அவங்க சொல்லிட்டாங்க நடந்தால் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது. உணவு முறையிலையும் மாற்றணும், மாத்திரை மருந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் உடற்பயிற்சியிலையும் செய்யணும், எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அப்புறம் ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறது. இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி 2 கிலோமீட்டர் போனோம், நாளைக்கு 4 கிலோமீட்டர் போனால் உடம்பு குறைஞ்சிரும், இல்லாட்டினா சுகர் குறைஞ்சிரும் சொல்லி அளவுக்கு அதிகமாக அவங்களாவே வந்து சில விஷயங்கள் பண்ணுறனால இன்னொரு பிரச்சனையை தொத்திக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வர வழினால தான் மூட்டு வலி வந்து சர்க்கரை வியாதி இவங்க இருக்கவங்களுக்கெல்லாம் அது சேர்ந்து வருது. ஸோ உடல் எடையை குறைச்சிட்டு இந்த மாத்திரை மருந்தை ஒழுங்காக சாப்பிட்டா அது பாதியிலே சரியாயிடும். சார், இந்த மூட்டு தேய்மானம் அதோடைய அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தங்களுக்கு? இப்போ அது வந்துருச்சு அப்படின்னா அவங்களால எப்படி அதை கெஸ் பண்ண முடியும்? மூட்டு தேய்மானங்கிறது முதல்ல நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா முழங்காலில் தான் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா முழங்கால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மித்த எல்லாரைய விட நம்ம அதிகமாக முழங்கால் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து எல்லோரும் இந்தியன் டைப்பில் வந்து நம்ம உட்கார்றது எல்லாமே குத்த வச்சு முழங்கால் மடக்கி சாப்பிட்றதும் சரி வெளியே போகிறதும் சரி பார்த்திங்கன்னா முழங்கால் மடக்காமல் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் எந்த வேலையாக இருந்தாலும். இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான மூட்டு, அது வந்து பால் அண்ட் சாக்கெட்னு சொல்லுவாங்க, ஒரு பந்தும் ஒரு கப்பும் இருக்கிற மாதிரி மூட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனாவோட நுனி மாதிரி, நீங்கள் கிறுக்க கிறுக்க எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எழுத முடியும். அதனால் அதில் தேய்மானம் வந்து நம்ம இந்திய மக்களுக்கு அவ்வளோதான் கிடையாது. ஆனால் இந்த கால் முழங்கால் மூட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக நம்மளோட வாழ்க்கையில் அதிகம் யூஸ் பண்ணுவோம். பைக்கு மிதிக்கதாக இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், நடந்து போகிறது, இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து இந்த கால் முழங்கால தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னபடி ஒரு 2 டயரோட இது மாதிரி பேலன்ஸாக நிற்கணும். அதில் ஒரு பக்கம் மட்டும் அசைவு அதிகமாகிட்டே போய் இன்னொரு பக்கம் தேயாமல் ஆரம்பித்தோன்னே ஒரு பேலன்ஸ் இல்லாத கண்டிஷன் வந்து கால் நிற்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலும் வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ முட்டு தேய்மானம் மட்டும் பிரச்சனை கிடையாது, கால் வளைவும் அதிகமானுச்சுன்னா இது ஒன்றுக்கொன்று உடந்தை மாதிரி இருந்துக்கிறோம். தேய்மானம் அதிகமானால் கால் வளைவு அதிகமாகும், கால் வளைவு அதிகமானால் தேய்மானம் அதிகமாயிரும். ஸோ அப்படியே ஒரு கால் முடிஞ்சு அடுத்த கால் ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஆக ஆக அதிகமாகிட்டே போயிடும். அப்படி அதிகமாகிறப்ப தேய்மானத்தினால என்ன ஆகும்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா முத அடி வச்சாலே முட்டி வலிக்கும், முழங்கால் முட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடக்கிறப்ப நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நிற நிறன்னு சத்தம் வரும், கையை வச்சு பார்த்தா கரமுறன்னு சத்தம் இருக்கும், மடக்கிறப்ப உள்ளுக்குள்ளே சடக் சடக்குன்னு கேட்குது சார், அந்த மாதிரி. இது மாதிரி இருக்குன்னா தேய்மானம் ஆகி சின்ன சின்ன துகள்கள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன ஒரு மண்ணோ கல் மாதிரி உள்ளே வந்து இதாகிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தேய்மானம் ஆகிருக்குன்னு அறிகுறிகள். இது வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா சார் இந்த தேய்மானத்தை? அவங்க ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு வர முடியுமா, இல்லை பாதி தான் அவங்களை க்யூர் பண்ண முடியுமா? ஆரம்ப நிலையில் வந்து அந்த தேய்மானம் இருக்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் இந்த 4-5 மெத்தட் வந்து சேர்ந்து பண்ணணும். ஒரு முழங்காலுக்கு நல்ல ஒரு சூடு ஒத்துற மாதிரி கொடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக்ஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க அதை கொடுத்துட்டு உடல் எடையை குறைக்கிறது, முக்கியமாக இந்த தொடை சதை தான் நம்மளோட எலும்போட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த தொடை முன் தொடை சதை யாருக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சதையோட திறன் குறைவாகுதோ இல்லை அதோட வளர்ச்சி கம்மியாகுதோ அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஈஸியாக வந்துடும். இந்த தொடையோட முன் தடை சதையோட வந்து திறனை அதிகமாக்குற மாதிரி சில உடற்பயிற்சிகள் இருக்குது, அதை பண்ணாலே போதும், உங்களுக்கு வாக்கிங்கும் தேவை கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. அதை டெய்லி 1 மணி நேரம் அதை பண்ணால் உங்களுக்கு காலுக்கு போகிற எடை வந்து அந்த சதை வழியே பிரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு எலும்பில் ஒரு மனுஷன் நார்மலாக நிற்கிறப்ப 30% தான் எலும்பு வழியே வெயிட்டு போகும், சதை வழியே தான் மிச்சம் 70% நார்மலாக போகுது. வயது ஆக ஆக இந்த சதைகள் எல்லாம் வயதாகிறதுனால கொஞ்சம் வீக்காகும், சர்க்கரை வியாதி நரம்பு வியாதி இருக்கப்போ வீக்காகும். ஸோ இந்த வீக்காகிறதெல்லாம் நம்ம திரும்ப நல்லபடியாக கொண்டு வந்துட்டோம்னா மூட்டு தேய்மானத்தை தள்ளி போடலாம். மூட்டு தேய்மானத்தை வரவிடாமலாம் யாராலையும் தடுக்க முடியாது, அது இயற்கையாக வந்து வேரண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு செருப்பு வாங்கினா நடந்தால் செருப்பு தேய் தான் செய்யும், நடக்காமல் வச்சுருந்தா கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், அதுக்குன்னு போடாமலே இருக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பொருளை உபயோகப்படுத்துகிற தன்மை மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக நம்ம ரொம்ப இது பண்ணோம்னா அதோட ஆயுட்காலம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி ஆகும், அவ்வளோதானே தவிர இது வந்து புல்லாலாம் ஒன்றும் இதாகிறது. சார், இந்த மூட்டு தேய்மானத்தில் வந்து சில பேருக்கு வந்து ஒரு 50 வயசு 60 வயசு உள்ளவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு 10 அடி தான் எடுத்து வைக்கவே முடியும், அவங்களால நடக்கவே முடியாது, இன்னொருத்தவங்க உதவியை அவங்க நாடி தான் ஆகணும் கண்டிப்பாக. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களால நடக்க முடியுமா, இதை எதுவும் அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து அதற்குன்னு சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது, வரையறைகள்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சொன்னபடி எழுந்த உடனே கால் வலி, கால் உள் வளைவு இருந்து சாஞ்சு நடப்பாங்க ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நீ பேலன்ஸாக நடக்க முடியாது,
ஒரு அடிக்கு இந்த பக்கம் சாஞ்சு இந்த பக்கம் சாஞ்சா இல்லை எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே தான் என்னால் நடக்க முடியும், வேறு எங்கேயும் நடக்க முடியாது, மாடிப்படி ஏற முடியாதுன்னு சொல்கிறவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் முன்மூட்டு கொஞ்சம் வளைவாகவே தான் இருக்கும். அதாவது காலை வந்து பெட்டில் நீட்டிப்படுத்தாங்கன்னா காலை ஸ்ட்ரைட்டாக நீட்ட முடியாது, கொஞ்சம் முழங்கால் தூக்குனப்படியே தான் இருக்கும். அந்த கண்டிஷன் வந்துச்சுனாலும் அதே இதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி ஏதாவது ஒரு பக்கம் நல்லா தேய்மானம் ஆகி உள்ள சின்ன துகள்கள் இல்லைன்னா எல்லாமே வந்து அழிஞ்ச மாதிரி இருக்கும், குருத்தெலும்புகள்லாம் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எந்த சைடு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் நல்லபடியான உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சார், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னா என்ன, ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா ஒரு முழங்கால்லையோ இல்லை இடுப்புலையோ இல்லை கணுக்கால் எல்லா இடத்துலையும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அனைத்து பாகங்களுக்கும் வந்திருக்கு. தோள்பட்டை, முழங்கை, முழங்கால், இடுப்பு, கணுக்கால் இதில் அதிகப்படியாக வந்து நம்ம முழங்காலுக்கு தான் வந்து நம்ம வாழ்க்கை முறையில் தேய்மானம் ஆறனால பண்ணுறது. இடுப்பு மூட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேய்மானனாலே வரும். சில நேரத்தில் மது பழக்கம் இல்லைன்னா புகைப்பழக்கம் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கு மூட்டு பந்து சுருங்கி போகும், இல்லை அந்த கழுத்து உடைந்து போகிறனால இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம். முழங்கால் மூட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஃபுல்லாகி நடக்கவே முடியாமல் போகிறவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து மூட்டில் என்ன பண்ணுவோன்னா மூட்டுங்கிறது ஒரு குருத்தெலும்பும் ஒரு காட்லேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நொறுக்கெலும்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு வலுவலுவான தன்மை உள்ள பொருள். அதுக்கு வந்து இன்னொரு இடத்துலருந்து ஒரு எலும்பை வந்து எடுத்து வச்சு அதை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரியே இருக்கணும், அதே அசைவு இருக்கணும், அதே இலகுத்தன்மை இருக்கணுங்கிறக்காக கண்டுபிடிக்கிறது தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இது முழங்கால் மூட்டில் மேல் எலும்பு கீழ் எலும்புக்கு நடுவில் ஒரு இரும்புன்னு கிடையாது ஒரு மெட்டீரியல் வந்து வச்சுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் இல்லைன்னா செராமிக் அந்த மாதிரி வெரைட்டியில் இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்சர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலான பிளாஸ்டிக் பொருள் கிடையாது, அல்ட்ரா மாலிகுலர் ஹை இது உள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பிளாஸ்டிக்கில் ஒரு பொருளில் தேய்மானம் ஆகிறத விட அது வந்து ஒரு 10,000 மடங்கு வந்து அதில் தேய்மானத்தை தாங்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். ஸோ இந்த இதையும் அதையும் சேர்த்து வைக்கிறதுனால நார்மல் மூட்டு என்ன அசைவோ அதுவும் கிடைக்கும். இந்த உள் வளைவு இதெல்லாம் வந்து சரியான முறையில் நாங்கள் அளவு இடுப்பில் இருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரே அளவாக வைக்கிறனால கால் வளைவையும் அதே நேரத்தில் சரி பண்ண முடியும். ஸோ இடுப்பு முழங்கால் மூட்டுன்னா அந்த மூட்டை வந்து இன்னொரு வேற ஒரு பொருள் மூலமாக காம்பன்சேட் பண்ணி வைக்கிறது தான் முழங்கால் மூட்டை அறுவை சிகிச்சை. இடுப்பு மூட்டை அதே மாதிரி அந்த பந்தும் அந்த பிளாஸ்டிக் பொருளும் கப்புலையும் கப்பாகவும் இது வந்து தலைப்பாகமாகவும் இருக்கும், அதுவும் இடுப்பு மூட்டுக்கு அதை உபயோகப்படுத்தும். கண்டிப்பாக இந்த சர்ஜரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பூரண குணமடைஞ்சிருவாங்களா சார்? அதுக்கு தான் முதல்ல வந்து அந்த பேஷண்ட் செலெக்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைச்சிட்டு ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான வியாதிகள் சர்க்கரை ப்ரெஷரு இல்லைன்னா இருதயம் சம்மந்தமானது இல்லை காலில் ரத்த ஓட்ட சம்மந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம்னா அதை எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா 100% இது வந்து நல்ல ரிசல்ட்டில் முடியும். இன்னொன்று வந்து ஒழுங்கான ஃபாலோஅப்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து அறுவை சிகிச்சை பண்ணோன்னே சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆர்த்தோவில் சொல்லவே முடியாது. ஒரு 3-4 மாதம் சரியான ஃபாலோஅப்னு சொல்லி 10 நாளைக்கு 1 தடவை வந்து அசைவுகளை சரியாக பண்ணி சொல்கிற எக்ஸசைஸை கேட்டுகிட்டு இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாகவே அது அசைவு வரும். எடுத்த உடனே டக்குன்னு மாறாது. அது எல்லா பேஷண்ட்டும் எதிர்பார்ப்பு இருக்கிறனால அவங்க எல்லோரும் வந்து ஒரு பயத்தில் இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு சரியாகாது அப்படின்னு. அதற்கடுத்த 3-4 மாதங்களும் ஒழுங்கான முறையில் வந்துட்டு இருந்தால் தான் நம்ம அதை வந்து பழையபடி நார்மல் இதாக ஆக்க முடியும். சார், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை வந்து பண்ண சொல்கிறீங்க, சில பேர் வந்து எதுக்கு பண்ணிக்கிட்டு பண்ணாமல் இருப்பாங்க, இது பண்ணாதனால அவங்களுக்கு எதுவும் பின்விளைவுகள் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா இன்னும்? ஆமாம், மூட்டு மாற்று சிகிச்சையை வந்து தகுந்த நேரத்தில் பண்ணணும். தகுந்த நேரத்தில் அதை பண்ணலைன்னா என்ன ஆகும்னா தேய்மானத்தோட அறிகுறியும் முழங்கால் வளைவோட இதுவும் அதிகமாகறதுனால டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை வந்து ஓரளவு கெட்டு போனதுக்கப்புறம் கொடுத்தா சரி பண்ணலாம், அதை வந்து சுத்தமாக மோசமாக்கிட்டு எனக்கு பழையபடியே வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட செலவும் அதிகமாகவும் அந்த பொருளோட வைக்கக்கூடிய பொருளோட வந்து காஸ்ட்லியும் அதிகமாகும். பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உள் முழங்கால் வளைவு மட்டும்தான் இருக்குது, தேய்மானம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான்னா சாதாரண முறையில் வேறு எந்த வித எலும்பை வந்து ரொம்ப எடுக்காமல் சீக்கிரமாக பண்ணலாம். ஆனால் நான்
இன்னும் நல்லா இன்னும் தேய்மான புல்லாக ஆகட்டும், இன்னும் வந்து நடக்க முடியாமல் போகிற அளவுக்கு ஆகி கொண்டு வந்தாங்கன்னா அதோட அவங்களோட சேர்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிடும். சப்போஸ் ஒரு நான் சொன்னபடி 10 அடி தான் அவரால் பாத்ரூம் நடக்க முடியாது ஒரு 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 நோயாளி, அவரை வந்து இன்னும் படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறம் இப்போ மூட்டு மாற்று சிகிச்சைன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த நட பழக்கமே மறந்து போயிருக்கும். நான் சொன்னபடி தொடை சதையெல்லாம் எல்லாமே வந்து அட்ரோபின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூம்பி போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டு மாற்று சிகிச்சை நம்ம பண்ணாலும் அந்த ரிசல்ட்டு வராது. ஸோ இது எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரியே இருக்காது, யாருக்கு என்ன மாதிரி வந்து பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் முதல் எடுத்தோன்னே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி ஒரு கலந்தாலோசித்தல் இருக்குது, அதற்கான பயிற்சி முறைகள்லாம் பண்ணிட்டு வந்தால் இன்னொரு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி போனோம் நாளைக்கு சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க விட அதை கேட்டுட்டு 15 நாள் அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்டோட தன்மையும் மாறும். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னாலே வந்து பயப்படுறாங்க சில பேர், பண்ணுறதுக்கே ஒரு பயம் இருக்குது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அது எதனால் அந்த பயப்படுறாங்க சொல்கிறது? எல்லாருக்கும் நார்மலான பொருளை ஏன் மாற்றணும், ஒரு அப்நார்மலாக புதுசான ஒன்றை வந்து செயற்கை அப்படின்னு, இப்போ வந்து அப்பெண்டிக்ஸ்னால் எடுத்துருவாங்க, கர்ப்பப்பைனால் எடுத்துருவாங்க, யாரும் புதுசாக ஒன்று வைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோனாவே பிளேட்டை வச்சாலே கரைஞ்சிருமான்னு கேட்பாங்க, ஸ்க்ரூ போட்டால் கரைஞ்சிருமா. இது மூட்டுன்னு சொல்கிறப்ப பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க, ஒரு செராமிக் இல்லைன்னா ஒரு டைட்டானியம்னு சொல்லி ஒரு வலுவலுன்னு ஒரு இரும்பு பொருள் மாதிரி ஒன்று உள்ளே வச்சுருவாங்க. அதெல்லாம் வச்சுட்டா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருமோ இல்லை அந்த ஒரு ஆப்ரேஷனை தாங்க முடியுமோ, இது ஒரு பயம். ரெண்டாவது பயம் வந்து என்ன கேட்டால் அவங்களோட பார்த்துக்கிற ஆள் இல்லாமல் இருக்கிறதும் அவங்களோட டெய்லி செஞ்சுக்கிற வேலைகளும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு மாதம். அப்போ வந்து அதற்கு ஆள் இல்லாதனால அவங்க அதை யோசிச்சுட்டு பண்ணாமல் இருக்கலாம். மூணாவது வந்து பொருளோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இது காஸ்ட்லியானது தான். ஆரம்ப நிலையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் மூட்டோட இது வந்து டிசைன் வந்து இவ்வளவு காஸ்ட்லி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வெள்ளி இதுன்னு நினச்சிக்கன்னா தங்கம் பிளாட்டினம் அந்த மாதிரி வந்து இம்போர்ட்டடாக இருக்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணால் இன்னும் காஸ்ட்லி அதிகமாகும். ஸோ அந்த பண வசதி இருக்கிற இல்லாதனாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ஒரு கிருமி தொற்றுதல்ங்கிறது நம்ம ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம உடம்பை நம்ம நல்லா வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணுற பேஷண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா சிகரெட் பீடி குடிக்காதீங்கன்னு சொல்லி ஆப்ரேஷன் அப்போ பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனால் அதே ஒரு வாரம் கழித்து பீடி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து நோய் திட்டுதல் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை வர்றப்பே அவங்களுக்கு மது பழக்கமும் புகைப்பிடிக்கிற பழக்கமும் இருந்தால் அவங்களுக்கு புண்ணு ஆடுற தன்மை மாறும், அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் அவங்களுக்கு அந்த தன்மை மாறும். அதுக்காக சர்க்கரை வியாதி இருந்தாலே பண்ணவே கூடாதுன்னு கிடையாது, சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதற்கான மருத்துவமனையில் நல்லா வசதி இருக்கிற இடத்துல எல்லா விதமான ஆப்ரேஷன் தியேட்டரில் செட்டப் இருக்கிறவங்ககிட்ட கிருமி தொற்றுதலுக்கான வாய்ப்பே இல்லாத ப்ரோட்டோக்கால்னு சொல்லி அந்த மெத்தடில் பண்ணுறவங்ககிட்ட பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் கொண்டு வர முடியும். நாங்களும் அதை அசஸ் பண்ணி தான் பண்ணுவோம், இந்த பேஷண்ட் வந்து சான்ஸ் கொஞ்சம் அதிகம் ஸோ இவங்கள சீக்கிரமாக இது பண்ணணும், இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எது இல்லை அப்படின்னு பண்ணனால பயம் இல்லாமல் இது பண்ணலாம். பொதுவாக வந்து அந்த பயத்தை போக்குனாலே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். சார், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து நம்ம புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனையில் இருக்கா? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ரேஷன் தியேட்டர் வசதி இருக்கணும், நல்ல ஃபிசியோதெரப்பி இயன்முறை சிகிச்சையை கொடுக்குறவங்க இருக்கணும், தேவையான மருந்துகள் கிடைக்கக்கூடிய நல்ல மருந்தகம் இருக்கணும். இது எல்லாமே இருந்து அந்த துறையில் வந்து பழக்கப்பட்ட மருத்துவர்கிட்ட இது பண்ணுறதுனால இங்கே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். முழங்கால் இடுப்பு எல்லாமே முழங்கை தோள்பட்டை வந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லாருமே நல்ல முறையில் தான் பயன்பெற்றுருக்காங்க. இப்போ முத்து மீனாட்சி மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தகுந்த நேரத்தில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சார், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி இவ்வளோ சொன்னீங்க, உங்களுடைய துறையிலேருந்து வேறு என்னெல்லாம் இது இருக்குது? மூட்டு வியாதி மட்டும் இல்லை, 24 மணி நேரம் எலும்பு முறிவு, காம்ப்ளிகேட்டடான எலும்பு முறிவு சிகிச்சையை வந்து 24 மணி நேரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முதுகெலும்பு எலும்பு முறிவு, முதுகு ஜவ்வு விலகுதல் அந்த மாதிரி இதுவும், குழந்தைகளுக்கான எலும்பு முறிவு, பிறவியிலே இருக்க கால் கோணலாக இருக்கிறது, கை வளைவு இருக்கிறது, இதையுமே வந்து நம்ம மருத்துவமனையில் இதற்கான சிகிச்சையை கொடுத்துட்ருக்கோம். அதோட பார்த்திங்கன்னா விளையாட்டு காய சிகிச்சைன்னு சொல்லி ஆர்த்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை, அதற்கான எல்லா வசதியுமே நம்ம மருத்துவமனையில் முழு நேரமும் இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ ஆர்த்தோவில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான உங்களுக்கு
டெர்ஷரி கேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆன சிகிச்சை முறை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ வசதியிலும் உள்ள ஒரே மருத்துவமனை அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து முத்துமீனாட்சி மருத்துவமனை மட்டும்தான். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய சிரமம் என்னுடைய சிரமம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர் ராஜ்குமார் அவங்கள்ட்ட. டாக்டர் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா முத்துமீனாட்சி மருத்துவமனையில் காலை 10 மணி முதல் 5 மணி வரை இருப்பாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் தான் நீங்கள் நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விபத்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா டாக்டர் வந்து 24 hours அவைலபிளாக இருப்பாங்க முத்துமீனாட்சி மருத்துவமனையில். உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன்.